சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச விமானங்கள் மட்டுமல்லாமல் உள்நாட்டில் இயக்கப்படும் விமானங்களுக்கு வரும் பயணிகளும் மருத்துவ சோதனையிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் வருகை பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளை நேற்று நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமிழ்நாட்டில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து ஆணையரமும் மாநில சுகாதாரத்துறையும் இணைந்து இதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உள்நாட்டு விமான நிலையத்தில் நாள்தோறும் 160க்கும் மேற்பட்ட விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் அவற்றிலிருந்து வரும் பயணிகளிடம் மருத்துவ சோதனை மேற்கொள்ள பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருந்து கடைகளில் மருத்துவர்களின் சீட்டு இல்லாமல் மருந்து தரக்கூடாது என்று கூறிய அமைச்சர் கூட்டம் அதிகமான இடங்களில்தான் கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவும் என்பதால் அதனை தடுக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அண்டை மாநிலத்துக்கும் டிராவலை தவிருங்க, அண்டை நாட்டுக்கும் டிராவலை தவிருங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். சோ நிச்சயமா எல்லோரும் இதனுடைய அந்த சீரியஸ்னஸ் உணர்ந்து எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம்.